வணக்கம், இது தமிழ் கணினி யூடியூப் சேனல். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது கோட் ஆப்டிமைசேஷன். கோட் ஆப்டிமைசேஷன்ன்றது உங்களுடைய கம்பைலர் ஃபேஸஸ்ல 5th ஃபேஸஸா வருது. கோட் ஆப்டிமைசர்ன்றது இன்டர்மீடியட் கோட் ஜெனரேட்டர்ல இருந்து வர அவுட்புட்டை இன்புட்டா எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி கோட் ஜெனரேட்டருக்கு இன்புட்டா கொடுக்கறது தான் வந்து கோட் ஆப்டிமைசர். கோட் ஆப்டிமைசர் என்ன பண்ணும்னா, அதனுடைய இன்புட் வந்து இன்டர்மீடியட் கோட், அதனுடைய அவுட்புட் வந்து இன்டர்மீடியட் கோட். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோட். ஸோ கோட் ஆப்டிமைசேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்டிமைசேஷன்ற ப்ராசஸ் வந்து இன்டர்மீடியட் கோடை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோட், அதாவது எஃபெக்டிவான இன்டர்மீடியட் கோடை மாத்தி உங்களுடைய கோடு ஜெனரேட்டருக்கு கொடுக்கணும். எஃபெக்டிவான இன்டர்மீடியட் கோட்னா என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 10, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சில உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா, 20ன்ற வேல்யூ வந்து சின்ற வேரியபிள் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதே கோடு இங்க வந்து எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டிஜர் பி ஈக்குவல் டு 10ன்ற ஸ்டேட்மெண்டே எடுத்துட்டு இன்டிஜர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பதிலாக ஏ பிளஸ் ஏன்னு நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு சில வந்து உங்களுக்கு என்ன வரும், 20ன்ற வேல்யூ வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இதனால வந்து ரெண்டு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீன்ற வேரியபிள் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணாம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம், அதனால மெமரி வந்து உங்களுக்கு யூஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கு. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 3 இருக்கு, இதுல நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2 இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்றதை விட இந்த ரெண்டாவது கோடிங் எக்ஸிக்யூட் பண்றது எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கோட் ஆப்டிமைசர் அப்படின்ற இந்த ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை தான் பண்ணது. உங்களுடைய இன்டர்மீடியட் கோடை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃபெக்டிவான இன்டர்மீடியட் கோடா மாத்தி கொடுக்கும். ஸோ கோட் ஆப்டிமைசருடைய இன்புட்டும் இன்டர்மீடியட் கோடு தான், அவுட்புட்டும் இன்டர்மீடியட் கோடு தான். அவுட்புட் வந்து ஆப்டிமைஸ்டு இன்டர்மீடியட் கோடா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமைசிங் கம்பைலர். ஆப்டிமைசிங் கம்பைலர்னு ஒரு டேர்ம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்ல கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஃபேஸ் வந்து இன்க்ளூடா இருந்துச்சுன்னா, அந்த கம்பைலருக்கு வந்து ஆப்டிமைசிங் கம்பைலர்னு பேரு. கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஃபேஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, அது வந்து நார்மல் கம்பைலர்னு பேரு. ஸோ கோட் ஆப்டிமைசேஷன் இல்லாம கூட என்ன பண்ணலாம்னா, மிஷின் கோடை வந்து கம்பைலர் ஜென்ரேட் பண்ண முடியும். கோட் ஆப்டிமைசேஷன்ன்றது ஒரு ஆப்ஷனல் ஃபேஸா நம்ம சொல்லலாம். கோட் ஆப்டிமைசேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜென்ரேட் ஆகிற, அதாவது ஆப்டிமைசிங் கம்பைலர்ல ஜென்ரேட் ஆகிற மிஷின் கோட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். கோட் ஆப்டிமைசேஷன் இல்லாத அந்த கம்பைலர்ல ஜென்ரேட் ஆகிற மிஷின் கோட் வந்து எஃபெக்டிவான மிஷின் கோடா இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஆப்டிமைசிங் கம்பைலர். இது வந்து உங்களுடைய 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஆப்டிமைசேஷன்ன்ற ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்டிமைசிங் கம்பைலர், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் கம்பைலர். ஸோ கோட் ஆப்டிமைசேஷனை உங்களுடைய கம்பைலர் ஃபேஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்றோம். அப்படி இன்க்ளூட் பண்றதுனால என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த டாபிக். ஸோ முதல்ல என்னன்னா, ஆப்டிமைசேஷன்ன்றது உங்களுடைய இன்டர்மீடியட் கோடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எஃபெக்டிவான கோடா மாத்துது. அப்படி மாத்தும் போது அதனுடைய ஒரிஜினல் மீனிங் வந்து என்ன என்னவாக கூடாதுன்னா, சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல சியோட வேல்யூ வந்து 20 வரும். நம்ம அந்த கோடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் சியோட வேல்யூ வந்து என்னது, 20 தான். நம்ம கோட் ஆப்டிமைசேஷன் பண்றோன்றது அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ரியல் மீனிங்கை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்படி மாத்திட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ஆப்டிமைசிங் பண்றதுல முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதனுடைய ஒரிஜினல் மீனிங் வந்து உங்களுக்கு என்னவாகக்கூடாது, மாறக்கூடாது. நீங்க வந்து உங்களுடைய ஆப்டிமைசர் வந்து இன்டர்மீடியட் கோடை இது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய ரிசல்டன்ட் கோடு வந்து பழைய ப்ரோக்ராமோட வந்து என்னவா இருக்கணும், ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனுடைய நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு, தட் இஸ் ஆப்டிமைசர் வந்து உங்களுடைய இன்டர்மீடியட் கோடை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இது இந்த 3 தான் வந்து ஆப்டிமைசிங் கம்பைலருடைய ப்ராப்பர்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். இந்த ஆப்டிமைசேஷனை எந்தெந்த விதத்துல பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷனுடைய டைப்ஸ் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். உங்களுடைய பார்ட் பில இந்த கொஸ்டினை வந்து அடிக்கடி கேட்பாங்க, பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆப்டிமைசேஷன் என்ன டிஃபைன் பண்ணிட்டு இந்த 8 விதமான ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு
ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த எட்டு விதமான ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸை ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன்னா முதல்ல காமன் சப் எக்ஸ்பிரஷன்னா என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபோர் இன்ட்டு ஐ அப்படின்ற வேல்யூ வந்து எக்ஸ்பிரஷன் வந்து வேல்யூ வந்து டி சிக்ஸ்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபோர் இன்ட்டு ஐன்றது டி செவன்ற வேரியபிள்லையும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோர் இன்ட்டு ஐன்றது ஒரு காமன் எக்ஸ்பிரஷன். இந்த காமன் எக்ஸ்பிரஷன் வந்து டி சிக்ஸ்லையும் தேவையில்லாம டி செவன்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த டி செவன் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஐ இந்த ஸ்டேட்மெண்ட்டையே என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, அடுத்த லைன்ஸ்ல அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டி செவன்ற வேரியபிளை மேபி யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, டி சிக்ஸ்ன்ற வேரியபிளை வந்து என்ன பண்ணிக்கலாம், மாத்தி போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த ஒரிஜினல் ப்ரோக்ராமுடைய மீனிங் வந்து மாறாது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, காமன் சப் எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷனை வந்து காமனா இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை ஐடென்டிஃபை பண்றோம், அதை வந்து என்ன பண்ணிடுறோம், எலிமினேட் பண்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். இந்த எக்ஸாம்பிள்ல ஃபோர் இன்ட் ஐ ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, டி சிக்ஸ்லயும் டி செவன்லயும். அதே மாதிரி ஃபோர் இன்ட் ஜேன்றது டி எயிட்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க, ஃபோர் இன்ட் ஜேவை வந்து டி டென்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அப்போ ரெண்டு காமன் சப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணி இங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எஃபெக்டிவான ஒரு கோடிங் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக் பேர் வந்து காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன். ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா காப்பி ப்ராபகேஷன். இந்த காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம இங்க டி செவன் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஐ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையே எடுத்துட்டோம், இன்னொரு இடத்துல டி செவன் வரும்போது என்ன பண்ணிக்கிட்டோம், டி சிக்ஸையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த டி சிக்ஸும் ஃபோர் இன்ட்டு ஐ தான், ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல டி சிக்ஸோட வேல்யூ மேபி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த இடத்துல டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு கூட மேபி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். அப்போ அந்த இடத்துல நீங்க டி சிக்ஸ் வேல்யூவை டி செவனுக்கு பதிலாக போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பான ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு காப்பி ப்ராபகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காமன் சப் எக்ஸ்பிரஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு வந்து டெம்பரவரியா ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டிய அந்த D+E இதே சேம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அந்த டெம்பரவரியா யூஸ் பண்ற வேரியபிள் அதாவது டிஏ வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து காப்பி ப்ராபகேஷன். அதாவது D+E வந்து ஏ, இந்த இடத்துல சி ஈக்குவல் டு ஏன்னு கூட போடலாம், பட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் ஏவோட வேல்யூ சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி பியோட வேல்யூவும் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த காமன் சப் எக்ஸ்பிரஷனை ஒரு காமனான ஒரு டெம்பரவரி வேரியபிள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காமன் சப் எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணிட்டோம், டீன்ற வேல்யூல காப்பி பண்ணிட்டோம், அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ராபகேட் பண்ணிக்கிட்டோம், அதாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து காப்பி ப்ராபகேஷன். தேர்ட் டைப் வந்து டெட் கோட் எலிமினேஷன். டெட் கோட் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட்டே ஆகாத கோடுக்கு பேர் வந்து டெட் கோட். அதாவது இது ப்ரோக்ராமருக்கே தெரியாம சில இடத்துல வந்து சில பர்டிகுலர் கோடு வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்டீஜர் சி ஈக்குவல் டு ஜீரோ, சின்றது கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ ஜீரோ. ஸோ சியோட வேல்யூ வந்து மாறப்போறது இல்லை. இஃப் சி கிரேட்டர் தேன் ஜீரோ, சியோட வேல்யூ ஜீரோட பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா சியோட வேல்யூ வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே ஜீரோவா தான் இருக்க போகுது. அதனால இந்த கண்டிஷன் வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்னாகும், ஃபால்ஸா தான் வரும். அதாவது உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஈக்குவல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்படி எக்ஸிக்யூட்டே ஆகாத ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து டெட் கோட் அப்படின்னு பேர். அந்த டெட் கோடை வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா, மிஷின் கோடா மாற்ற தேவையில்லை. ஏன்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட்டே ஆக போறது இல்லை. ஸோ அந்த டெட் கோடை வந்து நம்ம எலிமினேட் பண்றதன் மூலமா எஃபெக்டிவான கோடிங்கை வந்து மிஷின் கோடை வந்து என்ன பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டெட் கோட் எலிமினேஷன். ஃபோர்த் டைப் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். உங்களுடைய ப்ரோக்ராம்ல இது மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வர சான்சஸ் இருக்கு. 2 இன்ட்டு பையை நம்ம வந்து 2 இன்ட்டு 3.14 அப்படின்னு சொல்லிட்டு எழுத சான்சஸ் இருக்கு.
சோ இத வந்து நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 × 3.14 வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். சோ இதுக்கு டைம் எடுத்துக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, கம்பைல் டைம்லயே என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணி இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மாத்தி எழுதிக்கலாம். சோ இந்த கோடை இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிட்டர்ன் 6.28ன்றதால இந்த வேல்யூ டைரக்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். பட் இந்த கோடிங்ல உங்களுடைய அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு 2ன்ற வேல்யூவும் 3.14ன்ற வேல்யூவும் போயிட்டு அதனுடைய ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டு அந்த ரிசல்ட் வந்து திரும்ப இங்க வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த டைம் டிலேவை என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ கம்பைல் டைம்லயே இது மாதிரி கான்ஸ்டன்டான வேல்யூஸை ஃபோல்டு பண்ணி, அதாவது கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், கோடிங்ல மாத்தி எழுதுறது மூலமா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எஃபெக்டிவான ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். ஃபிஃப்த் டைப் வந்து கோட் மோஷன். கோட் மோஷன்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை வேற ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்றதன் மூலமா எஃபெக்டிவான கோடிங் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் வந்து கோட் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஃபார் லூப் வந்து 100 times உங்களுக்கு என்ன ஆகும் போது, எக்ஸிக்யூட் ஆகும் போது இந்த ஃபார் லூப் உள்ள 5 statements இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து a = 10. ஸோ 5 statements இருக்கிறதால 100 times இது ரிப்பீட் ஆகிறதால டோட்டலா 500 lines வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணும் 500 lines. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த அவுட்புட்ல தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுல இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில எடுத்து போட்டுறோம். அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, 5 lines போல 4 lines கிடைச்சிரும். அப்போ 4 lines நீங்க எக்ஸிக்யூட் பண்ண, இந்த 100 times எக்ஸிக்யூட் பண்ணினா 400 statements எக்ஸிக்யூட் பண்ணா போதும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 statements எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. மீனிங் பாத்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கும் மீனிங் வந்து உங்களுக்கு சேம் மீனிங் தான். அப்போ தேவையில்லாம இந்த டிக்ளரேஷன் மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை லூப்பிங்குள்ள என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரோக்ராமர் தெரியாம இது மாதிரி யூஸ் பண்ணிட்டா உங்களுடைய கோட் ஆப்டிமைசர் என்ன பண்ணுன்னா, கோட் மோஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணி இது மாதிரி டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள இருந்து வெளியில எடுத்து போட்டுரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகாதுன்னா, இதனுடைய ஒரிஜினல் ப்ரோக்ராம் உடைய மீனிங் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த இடத்துல மாறாது. அதே சமயம் நிறைய லைன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லாம உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ற டெக்னிக் பேர் வந்து கோட் மோஷன் அப்படின்னு பேர். 6th type வந்து இண்டக்ஷன் வேரியபிள் எலிமினேஷன். இண்டக்ஷன் வேரியபிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற சில வேரியபிள்ஸ் கிராஜுவலா இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ ஆச்சுன்னா, ஒவ்வொரு இட்ரேஷன்லயும் இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ ஆச்சுன்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு பேர் வந்து இண்டக்ஷன் வேரியபிள் அப்படின்னு பேரு. அதாவது திரும்ப சொல்றேன், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற சில வேரியபிள்ஸ் கிராஜுவலா அதனுடைய வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அந்த வேரியபிள்க்கு பேர் வந்து இண்டக்ஷன் வேரியபிள். அந்த இண்டக்ஷன் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணணும், தேவையில்லாத இண்டக்ஷன் வேரியபிளை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்றதன் மூலமா என்ன பண்ணலாம்னா, எஃபெக்டிவான கோடிங்கை கிடைக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த ஃபார் லூப்ல 3 variables வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க, 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. தென் அரே பில இருக்கிற அரே கண்டென்ட் வந்து ஏல இருக்கிற அரே கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. ஸோ 3 விதமான வேரியபிள் வந்து உங்களுக்கு இங்க இந்த லூப்பிங்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதாவது i1ன்ற வேல்யூ 1/1 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது, i2ன்ற வேல்யூ, i3ன்ற வேல்யூ, இது மூணுமே இந்த லூப்பிங் இந்த இட்ரேஷன் ஒவ்வொரு இட்ரேஷன்லயும் 1/1 உங்களுக்கு என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த 3 variableமே வந்து இண்டக்ஷன் வேரியபிள். இந்த இண்டக்ஷன் வேரியபிள்ல தேவையில்லாத வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா i2 i3, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா i1ன்ற வேல்யூவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா i1 இன்க்ரிமெண்ட் ஆகும் போதே i2 அதே வேல்யூல தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது, i3 அதே வேல்யூல தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ தேவையில்லாம நம்ம i2 i3 டிக்ளேர் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி i2 i3 யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, தேவையில்லாத இந்த இண்டக்ஷன் வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்றதன் மூலமா எஃபெக்டிவான கோடு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த அவுட்புட்டா நமக்கு ஆப்டிமைசர்ல கிடைக்குது. ஸோ இந்த டைப்புக்கு பேர் வந்து இண்டக்ஷன் வேரியபிள் எலிமினேஷன். அடுத்து 7th type வந்து ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த். ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த்னா, அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல காஸ்ட்லியான அரித்மெட்டிக் ஆபரேஷன் அப்படின்னு இருக்கு, காஸ்ட்லி இல்லாத அரித்மெட்டிக் ஆபரேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இதை வந்து காஸ்ட்லியான அரித்மெட்டிக் ஆபரேஷன் சொல்லலாம். அடிஷன் சப்ராக்ஷன், இதை வந்து
காஸ்ட்லி இல்லாத அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட்லின்னு எதை எதை வச்சு அந்த டேர்மை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த சர்க்கியூட் வந்து காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட், அதுல நீங்க ரெண்டு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் டிலே அதிகமாகும். பட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சர்க்கியூட் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சர்க்கியூட்டை வந்து சிம்பிளான சர்க்கியூட். ஸோ இதுக்கு ரெண்டு இன்புட் நீங்க கொடுத்தீங்கன்னா, அதுக்கான இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா இந்த சர்க்கியூட்டோட சீக்கிரமாவே அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை வந்து காஸ்ட்லினும் அடிஷன் சப்ராக்ஷனை வந்து இது காஸ்ட்லி இல்லாத ஆப்ரேஷன் சொல்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரிடக்ஷன் இன்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம என்ன பண்றோம் இண்டிகேட் பண்றோம். ஸோ டூ இன்டு ஏவை வந்து ஏ பிளஸ் ஏனே போடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மீனிங் தான் உங்களுக்கு, ஒரே அவுட்புட் தான் உங்களுக்கு தரப்போகுது. பட் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதிக டைம் ஆகும், இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இதை விட கம்மியான டைம் ஆகும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுடைய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்றதால இதுக்கு பேர் வந்து ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த்துன்னு பேர். அதே மாதிரி எக்ஸ் பவர் ஆஃப் டூவை வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மாற்றி எழுதலாம். ஸோ எக்ஸ்போனென்ஷியலை கால்குலேட் பண்ற சர்க்கியூட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், மல்டிப்ளிகேஷன் சர்க்கியூட்டோட காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இப்படி மாற்றி எழுதுறது மூலமா நீங்க என்ன பண்றீங்க, ஸ்ட்ரென்த்தை வந்து ரெடியூஸ் பண்றீங்க. இப்படி ரெடியூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய கோடு வந்து ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு இதனால அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் பேர் வந்து ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைசியான ஆப்டிமைசேஷன் டெக்னிக் வந்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லா கோடிங்கையுமே வந்து ஆப்டிமைசேஷன் பண்ண ட்ரை பண்ணாம ஒரு பர்டிகுலர் கோடிங்கை மட்டும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் டார்கெட் பண்ணி ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் நிறைய லைன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10 to 20 லைன்ஸ் இருக்கலாம். பட் நான் என்ன பண்ண போறேன், இந்த மூணு லைனை மட்டும் இந்த மூணு நாலு லைனை மட்டும் நான் என்ன பண்ண போறேன் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், ஆப்டிமைசேஷன் பண்ண போறேன். இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க, இந்த ஃபார் லூப்புக்குள்ள தேவையில்லாம ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ கோட் மோஷன் அப்படின்ற டெக்னிக் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10 வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெளியில எடுத்து போட்டுருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 100 times இந்த ஆப்டிமைசேஷன் பண்ணதுனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100 times கிடைக்கும். ஏன்னா இந்த லூப் வந்து 100 times உங்களுக்கு என்ன ஆக போகுது, ரிப்பீட் ஆக போகுது. இந்த சின்ன சேஞ்சஸ் வந்து 100 times வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகுது, எஃபெக்டிவ்னஸ் கொடுக்க போகுது. நீங்க இந்த ஆப்டிமைசேஷனை இது மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் லைன்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்படி பண்றதால வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியா இருக்கும். இது மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள அல்லது பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷனுடைய எய்ம். உங்களுடைய ப்ரோக்ராம் மேபி ரியல் டைம் ப்ரோக்ராம் மேபி தௌசண்ட்ஸ் லைன்ஸாக இருக்கலாம். ஸோ அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமையும் ஒவ்வொரு லைனையும் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல மட்டும் நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணீங்கனாலே உங்களுடைய கோடிங் வந்து எஃபெக்டிவான கோடிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பீப்போல் ஆப்டிமைசேஷனுடைய எய்ம். இந்த பீப்போல் ஆப்டிமைசேஷனுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல இருக்கிற மெயின் டோர்ல இது மாதிரி ஒரு சின்ன வந்து மிரர் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மிரர் வழியா பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பார்ட் வெளியில யார் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். உங்களுடைய காலிங் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்றாங்க சிலர் வந்து, வெளியில எத்தனை பேர் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறதுக்கு நீங்க இந்த கதவு ஃபுல்லாத்தையும் திறந்து பார்க்காம இந்த பர்டிகுலர் ஹோல் வழியா நீங்க பாத்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்றத நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து பீப் ஹோல் அப்படின்றது காமனான ஒரு ஜென்ரல் டேம். அதே மாதிரி உங்களுடைய கோடிங்ல எல்லா கோடிங்கையும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி ஆப்டிமைசேஷனா மாத்தாம பர்டிகுலர் இந்த சின்ன ஏரியாவை மட்டும் ஆப்டிமைசேஷன் பண்றதால இது வந்து பீப் ஹோல் மாதிரி இருக்கிறதால இந்த ஆப்டிமைசேஷனுக்கு பேர் வந்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ ஒரு ஷார்டர் சீக்வன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் உங்களுடைய பெரிய ப்ரோக்ராம்ல. அந்த ஷார்டர்டு சீக்வன்ஸ் வந்து மேபி கண்டினியூஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா மொதல் 10 லைன்ல ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரும், கடைசி ஒரு 10 லைன்ல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரும், நடுவில் மேபி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரலாம், ஒரு 3 இடத்துல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஸோ அந்த இடத்த கண்டினியூஸ் இல்லாத அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி ஆப்டிமைசேஷன் பண்ணோம்னா ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். இதுல வந்து
இதுல வந்து நாலு டைப் இருக்கு. ஸோ இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன்ல நீங்க பர்டிகுலர் ஏரியாவை டார்கெட் பண்ணிட்டு இந்த நாலு டெக்னிக்கை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் எஃபெக்டிவா கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எலிமினேஷன். ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிப்பீட்டா வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கும். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் ஆர் ஜீரோ கமா ஏ, இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்டே மூவ் ஏ கமா ஆர் ஜீரோ. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏல இருக்க கண்டென்ட் வந்து ஆர் ஜீரோன்ற ரிஜிஸ்டர்ல வந்து ஸ்டோர் ஆகுது, அதுல ஸ்டோர் ஆன அதே வழி திரும்ப ஏல வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ தேவையில்லாத இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்னது, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே வேலையை பண்றதால இதை வந்து ரிடண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எலிமினேட் பண்றதுக்கு பேர் வந்து ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எலிமினேஷன். ரெண்டாவது டைப் வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன். உங்களுடைய எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ வந்து உங்களுடைய ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ வந்து இம்ப்ராப்பரா இருக்கிற சான்ஸ் அதிக சான்சஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை வந்து ப்ராப்பரா மாத்திட்டீங்கன்னா, அதனுடைய ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம எஃபெக்டிவா மாத்திடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கோ டு எல் ஒன் அப்படின்ற லேபிள் கொடுத்துருக்காங்க. எல் ஒன் லேபிள்ல கோ டு எல் டூன்னு கொடுத்துருக்காங்க. எல் டூல இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்னாகும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது உங்களுடைய கண்ட்ரோல் வந்து எல் ஒனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க வந்து கோ டு எல் டூன்றதால எல் டூக்கு அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். ஸோ தேவையில்லாம இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து இம்ப்ராப்பரா இருக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடலாம்னா இங்கேயே வந்து டைரக்டாவே கோ டு எல் டூன் கொடுத்துடலாம். அப்போ உங்களுடைய கண்ட்ரோல் வந்து டைரக்டா எல் டூன்ற லேபிளுக்கு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், எஃபெக்டிவா ப்ராப்பரா மாத்திடுறோம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷனுக்கு பேர் வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன். மூணாவது டைப் வந்து அல்ஜிபிரிக் சிம்பிளிபிகேஷன். உங்களுடைய அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ல சில சிம்பிளிபிகேஷனை பண்றதன் மூலமா தேவையில்லாத கால்குலேஷனை நம்ம என்ன பண்ணலாம், உங்களுடைய எக்ஸிக்யூஷன்ல அவாய்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் ஜீரோ. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதால எந்த மீனிங் வரப்போறது இல்லை, எக்ஸோட வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இன்டூ ஒன், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதாலையும் எந்த மீனிங்கும் எந்த வேல்யூவும் இந்த எக்ஸுக்கு மாறப்போறது இல்லை. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ்னே போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாம அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் நம்ம உங்களுடைய ப்ராசஸர் கால்குலேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. அப்போ உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்டாக எக்ஸிக்யூட் ஆகும். பெட்டராக என்ன பண்ணிடலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன். ஃபோர்த் டைப் வந்து யூஸ் ஆஃப் மிஷின் ஐடியம்ஸ். உங்களுடைய மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு எஃபெக்டிவான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஐ ஈக்வல் டு ஐ பிளஸ் ஒன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம ஆட்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக நீங்க இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்ற மாதிரி கூட எழுதலாம். ஸோ இதுல இதனால என்ன டிஃபரன்ஸ் வந்துருக்குதுன்னா, உங்களுடைய மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ரிஜிஸ்டருடைய கண்டென்ட்டை வந்து ஒன் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை சூஸ் பண்றதால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் வேல்யூ ஒரு பர்டிகுலர் கிளாக் பல்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆயிடும், ஒன் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்படி பண்ணாம நம்ம இந்த மாதிரியான அல்ஜிபிரிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த ஐ வேல்யூ வந்து உங்களுடைய அடிஷன் சர்க்கியூட்டுக்குள்ள போகும், இந்த ஒன் வேல்யூ அடிஷன் சர்க்கியூட்டுக்குள்ள போகும், ரெண்டும் ஆட் ஆயிட்டு அந்த ரிசல்ட் வந்து உங்களுடைய ஐல ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு மேபி த்ரீ ஆர் ஃபோர் கிளாக் பல்சஸ் ஆகும். பட் ஐக்குவல் டு ஐ பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ரிஜிஸ்டருடைய கண்டென்ட்டை இமீடியட்டா ஒன் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டே தேவைப்படாது, உங்களுடைய ரிஜிஸ்டர் கண்டென்ட் ஏற்கனவே இருந்த வேல்யூட ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டா என்ன ஆகிடும், ஒன் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போதும் ஜே ஈக்குவல் டு ஜே மைனஸ் ஒன் பண்றதுக்கு போல ஜே ஈக்குவல் டு ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்ற கோடிங் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய மிஷின் கோட்ல இருக்கிற எஃபெக்டிவான அந்த மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இது மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனாக நீங்கள் மாற்றினீங்கன்னா, உங்களுடைய கோட் ஆப்டிமைசர் வந்து மாற்றிச்சுன்னா எஃபெக்டிவான ஒரு மிஷின் கோட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து யூஸ் ஆஃப் மிஷின் இடியம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். ஆப்டிமைசர்ன்றது இன்டர்மீடியட் கோட இன்புட்டாக எடுத்துக்கிட்டு
இம்ப்ரூவ்டு இன்டர்மீடியட் கூட அவுட்புட்டா கொடுக்குது, எஃபெக்டிவான ஒரு இன்டர்மீடியட் கூட அவுட்புட்டா கொடுக்குது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரேட் ஆகிற மிஷின் கோடு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் வந்து தேவையில்லாத மெமரி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஆப்டிமைசருடைய முக்கியமான ஒர்க். ஸோ ஆப்டிமைசேஷன்னா என்ன டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆப்டிமைசேஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா இந்த 8 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல 8வது டைப்ஸ்ல வந்து 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து பார்ட் பில கேட்டாங்கன்னா ஆப்டிமைசேஷன் டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த டைப்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இது ஒவ்வொன்றுத்துக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பார்ட் பிக்கான ஆன்சரை நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் பத்தின இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். Thank you.